யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். மிஸ்டர் ரங்கராஜன், என் சர்வீஸ்ல எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கேன், ஆனா நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்ல. போயிட்டே இருக்கேன். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஒன் மோர் திங், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். தேங்க் யூ சார், தேங்க் யூ. ப்ளீஸ். யாரையும் காணுமே, பேஷண்ட்ஸ் எங்க இருக்காங்க இப்போ? யோகா டைம். ஓ ஐ சி. உங்க அட்மினிஸ்ட்ரேஷனே ரொம்ப புதுமையா இருக்கு. ஐ அம் எ பேச்சுலர். இந்த ஹாஸ்பிடல் தான் என்னோட வைஃப். 24 ஹவர்ஸ் இங்க தான் என்னோட லைஃப். இங்க இருக்கிற பேஷண்ட்டுங்கெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. அவங்க எல்லாரையும் அப்படியே அன்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், நான் கீழ்ச்ச கோட்டை எவனும் தாண்டவே மாட்டானுங்க. ரியலி? எஸ் மை டியர் டீன், நீங்க நேர்ல பார்த்தா இப்ப ஷாக் ஆயிட்டு பாருங்க. வாட் நான்சென்ஸ், நோபடி இஸ் ஹியர். நீங்க கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்பதான் தெரியுது கேட்டையே தாண்டி போயிருக்காங்கன்னு. நல்லா கீழ்ச்சிங்க. அவனுங்களை கீழ்ச்சி தானுங்க. நீங்களும் கீழ்ச்சிட்டீங்க. இப்போது நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அதிரடி அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். மாவீரன், இயக்கத்தின் காவலன், தொண்டனுக்கு தொண்டன், அண்ணன் அவர்களின் அருமை பெருமைகளை பாராட்டி இந்த மாணிக்க மாலையை மலர் மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன். இப்படி மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படுவன் நானல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி எளிமையாக வாழ்கின்ற என்னை பார்த்து மாற்றுக் கட்சிக்காரர் சொல்கிறார்கள் நான் பைத்தியக்காரன் என்று. நான் பைத்தியக்காரனா? இந்த கூட்டத்தில் குழப்பம் உண்டாக்க வந்திருக்கின்ற நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். நீ பைத்தியம், அம்மா பைத்தியம், அப்பா பைத்தியம், எல்லா பைத்தியங்க. பைத்தியமோ எல்லாம் லூசும் தலைவா. நீங்க வர லூஸ் அதுவும் லூசா. நீ மட்டும் ஏதாவது சும்மா உட்கார்ந்துருக்க? எல்லாரும் அடிச்சு நான் ஆறு நாளா கிழிச்சுட்டானுங்கய்யா. உன் பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சிருயா? நீ ஊமையா பைத்தியமா? ஏதாவது பண்ணையா? நான் ஊமையும் இல்ல பைத்தியமும் இல்ல. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததே இல்லை. கேவலம் ஒரு பாக்கெட் சாக்லேட்டுக்காக இப்படி பண்ணிட்டிய துரோகி. இப்படியே தின்னு தின்னு ஒரு நாளைக்கு ஊறி போய் வெடிச்சிட போற. வெடுக்கும் போட்டு சொல்றேன், காதை பொட்டுக்கோ. இந்த பதிலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவனுங்க தான் நோயாளிங்க, போனானுங்க. நீ என்ன போன? இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி அழுட்டுக்கிற நீ? நீ பைத்தியம் தானே? ஆமா. நீ ஊமை தானே? அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஊமையும் இல்ல பைத்தியம் இல்லன்னு வெளியே தெரிஞ்ச ஆயிலிட மாட்டிக்குவ. நான் ஊமை தானே? ஆமா. நான் பைத்தியம் தானே? ஆமா. அதுக்குதான் போனேன். நான் போகலன்னு வச்சுக்கோ. பைத்தியமா நடிச்சதுக்கு நான், என்ன நடிக்க வச்சதுக்கு நீ, ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிருப்போம். புரியுதா? இன்டெலிஜென்ட் பாய். முரளி சொல்ல மாட்டேன். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு இங்க வர்றா. அவகிட்ட ஏடா கூடமா பேசிடாத. வரட்டும் குரு. வந்து நீ ஊமையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவேன தவிர வேற ஒரு வாரத்தையும் பேச மாட்டேன். எப்படி ஆமான்னு சொல்லும்? நீங்க பயப்படாதீங்க, இது என்னோட ராஜ்யம்.
இங்க யாராலையும் என்ன அசைக்க முடியாது. ஆமா, இங்க என்ன எங்குமே உன்னை யாராலும் அசைக்க முடியாது. நீ யானை மாதிரி, நீ அசைஞ்சாத்தான் உண்டு. என்ன தப்பா சொல்லிட்டா?
அந்த காலத்துல மாப்பிள்ளைய தேடி பிடிச்சாங்க, என் பொண்ணு இந்த காலம் மாப்பிள்ளைய ஓடி பிடிக்கிறா. இத பாரு, அதனால தௌரி மிச்சம், ஸ்கூட்டர் மிச்சம், நகை மிச்சம். ஐ அப்பா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த என் பொண்ணு. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, நீயாவது ஒழுங்காரு. ஹாய் திவ்யா. ஹாய் தீபக். வெரி குட். Excuse me sir. Yes. நான் சீப் டாக்டர் பார்க்கணும். நான் தான் டாக்டர். என்ன விஷயம்? நான் நிர்மலா காலேஜ் ஸ்டூடண்ட். சோஷியல் சர்வீஸ்க்காக இருக்க பேஷண்ட்ஸ் பார்க்கணும். சர்வீஸ் தானே? செய்யலாமே. பொல்லும் மீ. Thank you doctor. நான் மென்டல் ஹாஸ்பிடல் போறேன் சொன்னே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஆனா நான் தெரிஞ்சல வந்துட்டேன். ஆமாமா, இங்க இருக்குற சில பைத்தியங்க கையில கத்திலாம் வச்சிருக்கும். நீங்க கூட எனக்கு என்ன பயம்? டாக்டர்? Yes. உங்க பேண்ட் பின்னாடி கிழிஞ்சிருக்கு. இப்ப முன்னாடியும் கிழிச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபாலோ மீ. பப்பர 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 தெரியல. நான் தான் டாக்டர். செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு, சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க. உன் பேரு தேவி. இவர் டாக்டர் ரிஷி, சைக்காலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். சாரி சார். ஏன் டாக்டர், உங்க ரிலேஷனா? ஏன் இல்ல, கொஞ்சம் தெரியுது. இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிடுமா. நீ நினைக்கிற மாதிரி இல்லாத அவன். ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா கொஞ்சம் பட்டாசு, மூக்குக்கு மேல கோவம் வரும், மத்தபடி நல்லவன். நீ உங்களை வச்சு நீங்க எப்படி சார் சமாளிக்கிறீங்க? முதல்ல என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சேன். ஆனா போக போகத்தமா புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில இருக்கிற பண பைத்தியம், நகை பைத்தியம், பதவி பைத்தியம், அவங்கள விட இந்த பாவப்பட்ட ஜென்மங்க எவ்வளவு மேல்மா. ஐ லவ் திஸ் ஜாப்மா. ஐ லவ் யூ, லவ் மீ. வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? யாரு வேணாலும் லவ் பண்ணுங்க, அந்த தடிய முழுறிய மட்டும் லவ் பண்ணாதீங்க. இல்ல, ஐ லவ் யூ, யூ லவ் மீ. ஐ லவ் யூ டார்லிங். யார் சார் இந்த முரளி? அவரை நான் பார்க்கணும், அவரோட பேசணும். நீ பேசுறாலும் அவன் பேச மாட்டாமா? ஏன் சார்? அவன் ஒரு ஊமம்மா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறது நோய் எடுத்து ஓச்சிடுவான்.
அது இல்லமா, முதல்ல இவளுக்கு வெக்கப்பட தெரியுமான்னு கேள். பெரிய போசம் போசு.
ஐயோ, இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியாதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா? என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது டொனேஷனா? டொனேஷன் இல்ல அங்கிள், ஒரு டெஃபினிஷன். டெஃபினிஷனா? அத உங்க மிஸ் கிட்ட கேட்க வேண்டியதானே? ம்ஹும், உங்க கிட்ட தான் கேட்கணும். எங்கிட்டயா? கொஞ்சம் இறங்கி வாங்களே. சொல்லுங்க, என்ன டெஃபினிஷன்? இன்னும் 10 வருஷத்துல நான் பெரிய பொண்ணு ஆயிடுவேன். ம்ஹும். அப்ப உங்களுக்குமே ஒரு ஹீரோ என்ன பொண்ணு பார்க்க வருவாருல்ல? ம்ஹும். அவரே என்ன பார்த்து வெக்கப்பட தெரியுமான்னு கேட்டிருக்கூடாது பாருங்க. வெக்கப்படுறதுக்கு ஏதாவது டேப்லெட்டோ டானிக்கோ இருந்தா தரீங்களா அங்கிள்? இதெல்லாம் என்கிட்ட கேட்க சொன்னது யாரு? நான் தான். எனக்கு தான் வெக்கப்பட தெரியாது. நீ உங்களுக்கு அது கத்து கொடுங்களே. ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் உன்னோட வாளுங்களா? யா. வந்தது போல நீக்கிறியா? கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது லஹரியா? வைரஸ் தீவர் வந்தது போல நீக்கிறியா? பாட்டி மாட்டிக்கிட்டு வந்தது போல நீக்கிறியா? கோரஸ் பாடுற கோஷ்டி நிற்குது லஹரியா? வைரஸ் தீவர் வந்தது போல நீக்கிறியா? போல நீக்கிறியா?
கோஷ்டி நிக்குது வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா பார்ட்டி மாட்டிக்கிச்சு ஒன்னாக கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா முரளி இந்த கேக்கெல்லாம் உனக்கு வேணுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா நேற்று வந்தாள அவதான் தேவி அவளை நீ நல்லா அடிக்கணும் பயப்படாத நானே அவளை நாலு சாத்து சாத்திருப்பேன் டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா நீ அடிச்சா பிரச்சனை இல்லை பாரு இந்த புடி காரியத்தை கச்சிதமா முடி நீ அடிக்கும் போது நான் வருவேன் நிறுத்தும் சொல்லும் போது நிறுத்தணும் இடையில என்ன அடிச்சாத எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட் ப்ளீஸ் இல்ல தேவி நீங்க என்ன எவ்வளவோ டீஸ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல ஆனா ஒரு விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க எங்க வேணா போங்க முரளி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன் போனா என்ன இன்னைக்கு அமாவாசை பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப சிவியரா இருக்கும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன் அங்க மட்டும் போயிடாதீங்க நான் போவேன் நான் வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறீங்க கோ பட் ஒன் திங் அங்க ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க நான் ஹெல்ப் கூட வர மாட்டேன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை ஓகே தேவி டாக்டர் எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சார் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே முரளி ஸ்டாப் ஸ்டாப் முரளி அடிக்காத அடிக்காத ஸ்டாப் ஸ்டாப் சாரி சார் நீங்க இவ்வளவு ஹெல்ப் கூட வரமாட்டேன்னு சொன்னீங்க அடி பலமா பட்டுடுச்சா இல்ல இல்ல முரளி உங்களை அடிக்கதான் நினைச்சுதான் வந்தேன் ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் பலமான அடிபடலையே நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கல நான் தான் முரளிய அடிச்சிட்டு இருந்தேன் நீ முரளி அடிச்சா அது எப்படி என்ன என்ன இங்க கலாட்டா இன்னும் உங்க சண்டை தீரலையா இந்த பொண்ணுதான் யாரு யாரு அடிச்சது ஆமா முரளி எங்க ஆமா முரளி இங்க முரளி குதிரை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா முரளி உனக்கு என்னாச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாரு யோ ஏன்றியா ஏன்றியா பயமுடியா பயமுடு இங்க வா இங்க வா உட்காரு உட்காரு ஏந்திர உட்காரு ஏந்திர இவ இங்க வந்து விழுந்து ஒரு பேஷண்ட் எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறா பாருங்க இவ அடிக்கிறா மிதிக்கிறா மிரட்டா நீ பண்ண சோசியல் சர்வீஸ் போதும் நீ நாளையில இருந்து இங்க வரவானா ஓகே நான் வரல நேரா டீன் கிட்ட போறேன் இங்க நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்றேன் எந்த டீன் ஐன்ஸ்டீனா ஜஸ்டினா இந்த ஹாஸ்பிடல் டீன் அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா கண்ணன் இது பெரிய எடுத்த விஷயம் நீ கண்டுக்காத என்ன சார் பெரிய இடம் ப்ளீஸ் கோ சாரி மேம் நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் எப்ப வேணாலும் போகலாம் நோ ப்ராப்ளம் முரளி கண்டா உள்ள ஆட்டோ தாட்டா காப்பாத்துறோம் யோ பப்ளி மாசு உனக்கு டீன தெரியுமா எனக்கும் தெரியாது சும்மா ரீல் விட்டேன் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தப்பில்லை இல்லையா நீ தான் ஊமையாச்சு வரட்டுமா பாபாய் பாபா பாட்டில் கொடுறா கொடுக்க மாட்டேன்
மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகுது தெரியுமா? நீதான் அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டு விட்ட, அது இனிமே இங்க வரக்கூடாது அவ்வளவுதான். எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பொழப்புல மண்ண போட்டாத, அது மட்டும் முடியாது கண்டா. அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனுக்கு எல்லாரும் ரீலு, டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருக்கா. அல்வாவா? பிஸ்கிட்டும் அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் உமன் நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ, நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத கண்ணா. ஏன் நீ சொன்னு நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? ஆமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா என்ஜாய். நானும் என்ஜாய். சிஸ்டர், என்ன இன்னைக்கு இந்த கூட்டம்? இன்னைக்கு விஸ்டர்ஸ் டே மேடம். பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஹலோ, வெல்கம். ஐ எம் டாக்டர் ரிஷி. என்ன சார் திடீர்னு? ஜஸ்ட் அ சர்ப்ரைஸ் விசிட் தட் சார். ஐ சீ. சீஃப் டாக்டர் ரெண்டு நாள் மெடிக்கல் கேம்ப் போயிருக்காரு. ஐ எம் எ நியூ அப்பாயின்மெண்ட். வந்து 3 மாசம் தான் ஆகுது. தெரியும், வாங்க. என்னை பார்த்து மூடாதே. நில்டா, நில்டா. ஏன்டா தொட்டி உடைச்ச? உங்க அப்பா விட்டு சொத்த, ஆஸ்பத்திரி சொத்து போடாடி. பதில் சொல்டா, பதில் சொல்லியே தீரணுமா? பைத்தியத்தையும் பத்தி சப்போர்ட்டா? ஏய், இந்த தாதாவெல்லாம் அவங்கிட்ட வச்சுக்கோ. எங்கிட்ட வச்சீங்கன்னா மூஞ்ச பேத்துருவேன். சீஃப் டாக்டர் கூட ஊர்ல இல்ல. புரியாத பாஷையில திட்டுறியா? உனக்கு புரியுற மாதிரி நான் திட்டுறேன் கேளு. உன் ஆத்தா எவன் நீங்க போட்டாலும் Thank you.
ட்ரீட்மென்ட் கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் உங்கட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கேக்கிறதுக்கு யாரும் இல்லனா என்ன வேணாலும் பண்றதா? லுக், வந்தமா சோஷியல் சர்வீஸ் பண்ணமானு உன் வேலைய பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்க டிபார்ட்மென்ட்ல தலையிறது நீ யார்? முரளி மாதிரி ஒரு பேஷண்ட கொடுமைப்படுத்துறதா உங்க டிபார்ட்மென்ட்ஸா? ஒரு பொது மனுஷன் அதை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. முரளிக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்ததுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா, நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு முன்ன முரளி ரொம்ப நல்லா தரான். ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து அவனோட கேரக்டர் மாறிடுச்சு. அமைதியா இருந்தவன் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சான். அவருதான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்ல மிஸ்டர் டீன். டீன் அவர் சொல்லிட்டான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், வேணா அவரே போய் கேளு. நான் ஒன் மோர் திங், நீ இங்க வராம இருந்தாலே பெரிய சோசியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். நவ் வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? அந்த ஊமை பையன் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான்? சமயம் பார்த்து பொழந்து தள்ளிட்டான். இல்ல, நல்ல வேலை நீ அவன் அம்மாவை கேவலமா பேசினா தான் உன் அடிச்சான டாக்டருக்கு தெரிஞ்சிருந்தது. நம்ம சீட்டு கிழிஞ்சிருக்கும். கிழிச்சா போற நீ எப்பவும் போல ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அதான் என்னோட ஆசை. என் தங்கச்சி திவ்யா, இவகிட்ட உன்னை பத்தி என்ன சொல்லிருக்கேன்? மங்கிக்க இனிமே நீ எப்பவும் இந்த டிரெஸ்ல தான் இருக்கணும். ஓகே, நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் விசிட்டர்ஸ் டே அன்னைக்கெல்லாம் நான் வந்துகிட்டே இருப்பேன். வழிவிடு வழிவிடு
என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என தேடி வருகிறாள். யவனவன் வாசலை அழைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, யவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது. என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை, வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது. என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை, வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள், தினசரி அவள் வர ஏங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள். என் மீதுதான் அன்பையே பொன் மாறியாய் தூவாள், என் நெஞ்சையே பூவென தன் கூந்தலில் சூடுவாள். நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே, என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் தேவியே. நாளும் சிங்கார தேரை நான் கூட வழிவிடு 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 என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். யவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, யவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது. என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை, வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். சரியில்லை பாவம் என்று பாசங்கள் காட்டுவாளோ, மருத்துவன் ஒருவனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாளோ. பூம்பாவையின் சேவைகள் பொன்னேற்றிலே ஏறுமே, பூலோகமே போற்றியே பூபாளமாய் பாடுமே. ஓர் நாள் அவள் வழிவிடு 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 என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். என்னம்மா ஏ ரூம்ல வந்து என்ன தேடிட்டு இருக்க? வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணோட போட்டோ தான் தரகர் கிட்ட கொடுத்து அனுப்பணும். அதான் என்ன நெளியில ஒண்ணுல என்ன கையில இது தேவி 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 குடல பாத்துக்கோ. இது என் தேவி? ஆ ஓ தேவியா? ஆ தேவி கருமாரி அம்மா. ஆ தேவி ஐனால விழுவல ஐனால விழுவல. ஆ இந்த தேவியா நினைச்ச? ஆமா உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியாதுன்னு சொன்னியே. இப்ப ரொம்ப நல்லாவே வெக்கப்படுறாமா? அதுக்கு நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இல்ல நான் அந்த பொண்ணு என்ன லைக் பண்றேன்.
லவ் பண்றா? பாத்து சிடுக்கு வந்து அப்புறம் எடுக்க முடியாது. போட்டோ எடுத்து போய். என்ன போட்டோ? உனக்கு தேண்டா அழையாத. இத கொண்டு போய் தரகர் கிட்ட காமிக்கல. இந்த பொண்ணு போட்டோ மட்டும் வேற பொண்ணு கட்டி வச்சிருப்பா. அதுக்குதான் சொல்றது. லவ் நீங்க பண்ணுங்க சார். கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். பழியரா மண்ணில் எந்த காதலந்தி யாரும் டோன்ட் டச் மீ அண்ட் மை ரோஜா. நாய் மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிருவேன். ரொம்பி காதல் என்னடா? காதல் என்ன? காதல் ஊமனி வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல் என்ன? வலிக்குதா? அடிக்காம ஃபாலோ மீ. என்ன ஆக்ராக்கு வந்துட்டோம் பாத்தியா? பார்முரளி தாஜ்மஹாலே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள் காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம் மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இத கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூ கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். டேய், காட்டு யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா சொல்லு. காதலிக்கூடாதா? என்ன பண்றது நேரம்? யூ see sometimes love is blind. அப்படின்னா காதல் ஊமடா? சொல்ல வைக்கிறேன், ஒரு அடிக்கே விழா எலும்பு விண்ணு. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்த மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? பாய தொடர்ந்து பேசுறான். எப்படி சார் பேசுவாரு? ஆமா எனக்கு தெரியும், நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசி பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையில தான்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசிய முரளி, பேசியாடி. நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துறேன், நீ பேசிட்டு. சார் அந்த பேஷண்ட் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். சார் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குறீங்க. ஓகே சார். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. ஒன் மினிட் மேடம். நான் தான் அன்னைக்கு சொன்ன வேற ஒருத்தர் லவ் பண்றேன்னு. அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர் தான் இவரு. இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. ஆமே பேசுறவங்களை விட பேசா வந்து எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது, அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அணில் மாதிரி நான் ஒரு ஐடியா பண்றேன், உனக்கு எல்லாம் செட் பண்ணி தரேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும், முதல் ஒரு அணிக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய்
கண்மணி அன்போட காதலன் நான். இல்ல நீ எழுதும் லெட்டர் முக்கியமா பியார் தில் லக்கு லக்கி குலாபி ககவி. என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும் போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரிஞ்சிருந்த நானும் எழுதிருப்பேன்ல. இதுக்கே வருதா நல்ல வரல காமியா? இதுக்கு அந்த வரல மேல கட்ட வரல பிளீஸ். போட்ட என்ன எழுதிருக்க? தந்தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழ், விந்தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழ். யூ சீ தட் போடா இத புடி எடுத்துட்டு போ, செமாடி வாங்க போறா. ஹலோ பப்ளி மாஸ், இங்க என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்ல மடல், மடல் தான் நல்லா இருக்கு. நம்ம முதல் சந்திப்பே மோதலாக இருந்தாலும் இப்ப அது காதலா மலர்ந்து விட்டது. என் உள்ளத்துல இருக்கும் எல்லா ஆசைகளும் வார்த்தைகளாக கொட்ட நினைச்சேன். ஆனா நம்மளை சுத்தி பைத்தியங்களா இருக்கிறதுனால சொல்ல முடியல. இந்த மடல் மூலமா என் மனசையே திறந்து வச்சிருக்கேன். உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்றும் உன் நினைவாக. என்ன இது கைநாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. பப்ளிமாஸ், நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much. Any problem? Tire puncture? If you don't mind, na vena ungala drop pandrene. Please come. Thank you. நினைக்கவே இல்ல இப்படி எல்லாம் நடக்கும். நான் கூட நினைக்கவே இல்ல. சாரி. எதுக்கு? நான் உங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கேன். உங்க காரை பஞ்சர் பண்ணி ஐ ஃபீல் சோ சாரி. சாரி. எதுக்கு? உன் ஸ்கூட்டரை பஞ்சர் பண்ணது நான் தான். என்ன ஒண்ணுமே பேச
பார்த்தா இப்ப மாப்பிள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் எ ரோமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படி மாப்பிள மாதிரி இருக்க? டேய், இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன்? இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்னடா சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் யுவர் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான். கல்யாணத்துல முடியாது. அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படி கல்யாணம் முடிச்சு காட்டுறப்பாரு? எப்படி 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 நான் முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா? பங்களா இருக்கா? ஸ்கூட்டர், அட்லீஸ்ட் சைக்கிள், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி அதுக்குள்ள அவதான் தான் வாங்கி கொடுத்தா? நீ தின்றதே ஓசி சோறு. உனக்கு போய் கல்யாணம் தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபவுட் தி மேரேஜ். அம்மே, ஒரு பீடி கூட ஒரு வாரத்துக்கு பீடி குடிக்க முடியாது. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். வா வா முரளி, முரளி, பூகம்பம் வந்துருச்சுடா. டேய், உன்ன ஆனவானு சொல்றல்ல, நீ ஆன. சரி, அதை கட்டிமா புடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல உடுகுரு, இங்க நான் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போறேன். ஏதோ 30 வருஷம் வளர்த்து எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு கேட்கல. அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நான் வரேன். டேய் முரளி, கேண்டா என்ன விட்டுட்டு எங்க போ? நீ நான் போய்தான் ஆகணும் குரு. ஏன் மொத்த மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். வெளியில போய் உன்னால என்னடா பண்ண முடியும்? பாட்டு பாடுவேன், தெரு தெருவா பாடுவேன், ஊரு ஊரா பாடுவேன். அப்படியா? ஆமா. எங்க ஒரு பாட்டு பாடு. பாட்டுமா? ஆடாமல் ஆடுகிறேன். நீங்க பாடாதீங்க குரு, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வேணாம், நீங்க வாசிக்கிறீங்களா? பின்னாடி பாக்கலாம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? நம் நாட்டிலே, இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். எப்படி இருக்கு பாட்டு? சூப்பர். நீ உண்மையாவும் பைத்தியமாவும் நடிச்சது அதோட சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இடம் கொடுத்தவங்களோட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் முரளி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், பாட மாட்டான்னு சொல்லலையே. அது நான் ஷட் அப். யூ ஷட் அப். நீ மட்டும் யோக்கியமா? நீனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லி நீ எங்களை எல்லாம் ஏமாத்தல. நீயும் ஃபோர்ஜரி தான். சர்வீஸ் பண்ண வந்து சத்தம் பேசுறியா? கெட் அப். தேவி, என்ன வேலை பண்ணீங்க? இருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பிரிவினே ஊமை நினைச்சு நான் உன் மேல அனுதாபப்பட்டேன். பாசம் காட்டுன கிட்டியே இப்படி தேஷம் போட்டியே. முரளி உண்மையா நடிச்சுட்டு இருந்தா நம்பவே முடியல. முரளி மட்டும் நம்மளை ஏமாத்தல, டாக்டர் சேர்ந்து தான் நம்மளை ஏமாத்திருக்காரு. விஷி, நீ நினைக்கிற மாதிரி இருக்காத. சீஃப் டாக்டர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம மனநிலை சரியில்லாதவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ரிஷி. அதாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே, 37 வயசு முரளியை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா முரளி 7 வயசுலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். சின்ன
காஞ்சிபுரம் பட்டு எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ. சரி சரி, சமாளிச்சதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிட வாங்க. என்ன ஜானகி, நீ இங்கேயும் நான் அங்கேயும், எத்தனை நாளைக்கு எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களேன். கூட்டிட்டு போயிடலாம். இப்ப என் பொசிஷன் என்ன? நான் ஒரு சாதாரண மேனேஜர். நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் பாய்ச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கஷ்டப்படுறத பத்தி கவலை இல்ல. என்ன கட்டிக்கிட்டதால நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. நான் அப்படி எதுவும் நினைக்கலையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ அப்படி சொல்லிட்ட, என் பண்டாட்டிய எப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சீக்கிரமா மெட்ராஸ்ல ஒரு பங்களா, ஒரு கார், முரளிக்கு கான்வென்ட் படிப்பு, சமையலுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை நான் கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே. நீ மட்டும் மனசு வச்சா இவ்வளவு இன்னைக்கே கிடைக்கும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் சொன்னது கிடைக்கணும்னா முதலாளியோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணும். என் வாழ்க்கை நீர்த்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க. இன்னொரு கல்யாணம் பயந்துட்டியா? மண்டு மண்டு முதலாளி என்ன போய் மாப்பிள்ளையாக்கு வரா? அப்படியே அவர் சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிப்பா என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னே அதை போய் சீரியஸா எடுத்துட்டு. எங்க என்ன பார்த்து சொல்லு, இந்த பூஜையை பார்த்து சொல்லு, அப்படி செய்யறாளா? நான் போங்க. நீங்க இதுல எல்லாம் விளையாடுறதுன்னு ஒரு அளவே இல்லாம போச்சு. சரி சரி, போச்சுக்காதா? ஐயோ, உன்னை எனக்கு பயமா இருக்குமா? யாருங்க ஜானகி? நான் தாங்க. நீ பாட்டு கிளாஸ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் நடத்துறியாமே? ஐயா என்ன சொல்றீங்க? ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து சொல்லு.
அப்பாவை போய் கூட்டிட்டு வா. ஐயா, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயம் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாரு. நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குமா. உன் புருஷன் தான் நீ பொண்ணுகளை வச்சு விபச்சாரம் நடத்துறதா புகார் கொடுத்துருக்காமா. அவன் நேரம் எந்த பஸ் ஏறி எந்த ஊருக்கு போயிருக்கானோ. அம்மா அம்மா அம்மா, உங்க முரளி வந்துட்டான் பாருங்கம்மா. மாமா வீட்டுக்கு போலாம். அம்மா ஏமா என் கூட பேச மாட்டீங்க. அம்மா அம்மா ஏமா என் கூட பேச மாட்டீங்க. அம்மா மாமா வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா எழுந்திரிங்க. அம்மா 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 அம்மா. சொந்தம்னு சொல்லி யாரும் அவனை தேடி வரல. அன்னைக்கு அவன் இருந்த சூழ்நிலையில முரளியை என் கண்காணிப்புல வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணேன். முரளியை படிக்க வைக்கலையா சார்? என் ரெக்கமெண்டேஷன்லயே அவனை ஸ்கூல்ல சேர்த்தேன். ஆனா எல்லாரும் அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து வந்தவன் கேள்வி பண்ணதுனால ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுதான். வெளி உலகத்துக்கு அவனை பிடிக்காததுனால அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சு போச்சு. பைத்தியம் இல்லாத ஒரு பையனை உள்ள வச்சிருக்கிறது குற்றம்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஒரு டாக்டரா முடிவெடுக்கிறத விட மனிதாபிமானம் உள்ள மனுஷனா நடந்துக்கணும்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் அந்த விஷயம் உங்களுக்கும் மற்ற டாக்டர் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முரளிக்கிட்ட யாரையும் நான் அதிகம் நெருங்க வந்திருக்கேன். தேவி, நீ அவன் மேல கோவப்பட்டு வந்ததுல இருந்து அவன் சாப்பிடாம இருக்கான். உங்ககிட்ட கூட அவனை பத்தி உண்மை மறைச்சதுக்காக ஐ எம் ரியலி வெரி சாரி. அவனுக்காக இல்லாட்டியும் எனக்காகவாவது ஒரு தடவை அவனை நான் முரளியை இப்பவே பார்க்கணும். முரளியை காணோம் டாக்டர். முரளியை காணோம். ஏடு குண்டல வாடா, இன்னைக்கு மச்சி பிசினஸ். என்ன ஆயிடு, சாப்பாடு திந்து போச்சு, போயா. நான் வாடிக்கிங்க. வாடிக்காது வேடிக்காது, போயா. என்ன போயா முதலாளி? என்னடா 175 இது கணக்கு. நான் என்ன இழுச்சு நினைச்சியா? நான் சாப்பிட்டது மட்டும் தான் பணம் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் இதானே சாப்பிட்டேன். அஞ்சு சாப்பாடு, மூணு வறுவல், அஞ்சு முட்டை, எல்லாத்தையும் பார்த்து தானேயா கணக்கு எழுதிருக்கிறேன். நீ சொன்ன சரியாயிடுமா? நான் சொல்றேன் பாரு, கரெக்டான கணக்கு. அஞ்சு கப்பு சாப்பாடு, அஞ்சு கா ஒன்னே கால், ஒன்னே கால் ரூபாயா? மூணு வறுவல், மூணு கா முக்கால் ரூபாய். அப்புறம் முட்டை ஒண்ணு ஒரு அணா, அஞ்சு முட்டை அஞ்சு அணா. அப்புறம் பொரியல் எல்லாம் சும்மா தானே? எல்லாம் கூட்டி பார்த்தாலும் மூணு தடவை கூட்டி பார்த்தாலும் நாலு தடவை கூட்டி பார்த்தாலும் 3 ரூபாய் தான் வருது. இதான் கணக்கு. ஐயோ, விலைவாசி கணக்கு தெரியாம அந்த கால தாழ்வு மாதிரி அண்ணா பேசுறேன். ஐயா ஐயா, நீ எங்க இருந்தியா வர? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றேயா. முதலாளி, 30 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான், குறைஞ்சது 3 குறையா பண்ணிருப்பான். ஐயா, நீங்க காசே கொடுக்க வேண்டாம்,
நீங்க சாப்பிட்டீங்க பாருங்க இங்க, அதுவே உங்களுக்கு பெரிய கௌரவம். போயிட்டு வாங்கய்யா. சே சே சே, நான் எப்பவுமே மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். சாப்பிட்டது உண்மை, அதனால சாப்பாடுக்கு 3 ரூபா. நல்ல பரிமாறின தம்பி, உனக்கு 4 அணா. என்னது, எப்பவுமே மத்தவங்களை மோசம் பண்ணி வாழக்கூடாது, நேர்மையா வாழணும் தெரியுமா? பழனியப்பா, ஞான பழனியப்பா, திருஞான பழனியப்பா. பேர் என்ன சார்? முரளி. வயசு என்ன? 37. உயரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 அடி இருக்கும் சார். அப்பா பேர் என்ன சார்? ரங்கராஜ. போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? எங்கிட்ட இருக்கு சார். ஓகே, நாங்க ஆள் கிடைச்சோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸே கிடையாது சார், இங்கதான் வீடே தேடணும். நீங்க ஆளை தேடுங்க, நாங்க வீட்டை தேடுறோம். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, பன்னாட்டு வெங்கதான். அண்ணாட்டு ஆடுறார், தென்னாட்டு வெங்கதான். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான். டட்டுன்னக்கடை டட்டுன்னக்கடை அஜத் அஜத் அஜக் அண்ணாத்த ஆடுறார். ஐ ஐ ஐ அங்க அங்க சக்கர ஜங்க அண்ணாத்த ஆடுறார், அண்ணாத்த ஆடுறார். அதுவா அதுவா கிருத்தியா, பெரிய பிரபுதேவா நினைப்பா உனக்கு? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு வேலை செஞ்சு பழைக்க கூடாது, இப்படியே ஆடிட்டு இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முரளி கிடைச்சுதானா? ஓகே, அங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டீங்களே, என்ன எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க? என்ன நம்ம தலைவரே போயாச்சு, நான் அனாதங்கதான். வாத்தியார் போனது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே, மறைச்சிட்டீங்க. நீங்க சொன்னா நீ அழுதுருவேன்னு கேட்டா சொல்லல, இப்ப மட்டும் அழுதுலையா? ரிஷி சார், டாக்டர் சார், எனக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ரிஷி. டாக்டர் தப்பு செஞ்சவங்க அதை உணர்ந்தாலே போதும். நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்க மாட்டான், எனக்கு தெரியும். பப்ளி மாஸ், உன்னை யாராவது கோச்சுக்க முடியுமா? அதுல நான் எப்பவும் மறந்துட்டேன், நீ கவலையே படாத. உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எங்கேயோ தோத்துற. இப்ப முதல்ல வீட்டுக்கு போறோம், நல்லா சாப்பிடும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பசி ஞாபகம் வந்துருச்சு. ரெண்டு நாளா சாப்பிட்டு எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது ரிஷி? எப்படி இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டேவா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. லவ்வாக எத்தனை நாள் சுத்துறது? ப்ரமோஷன் கிடையாதா? அநேகமா நம்ம ரெண்டு பேர் வீட்லயும் எதிர்ப்பே கிடையாது. எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்தை பத்தி சொல்றியா? என்ன நீங்க, நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறியா? எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது ரிஷி, நான் சீரியஸா பேசுறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். அப்ப இத்தனை நாள் தேவி தேவின்னு உருகுறது, ஹோட்டல் பீச்சில் சுத்துறது? தேவி, நான் ஒன்னும் சும்மா சுத்தல. பீச்சுக்கு வந்ததுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துருக்கேன், தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு டிஃபன் வாங்கி தந்திருக்கேன்.
இது வரைக்கும் எண்ணி அஞ்சு அஞ்சு கிஸ் கொடுத்துருப்ப, அதையும் வேற கழி திருப்பி தந்துடுறேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாளும் போர் அடிக்காம நல்ல கம்பெனி கொடுத்ததுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் கழி தரேன். உன்னை நம்பி என் மனசு பறி கொடுத்தனே, எனக்கு நல்லா வேணும். போ போ, கடல்ல விழுந்து சாகலாம் பாக்குறியா? உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே. பொண்ணு என்ன உங்க கவலை இழக்காரமா போச்சா? நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் தப்பு பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை முடிச்சு போய் நினைச்சியா? நான் அந்த அளவுக்கு போக இல்ல. நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. கோவிச்சுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன ஏமாத்தலாம், ஆனா நான் உன்னை ஏமாத்தக்கூடாதா? முட்டாள் முட்டாள். இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட். பரவாயில்லையே, என்ன ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிருக்க போல இருக்கு. நீ பண்ண கலாட்டாலாம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன முரளியே, நாளைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அழைச்சிட்டு போய் சான்ஸ் கேட்கணும். அதான் டுமாரோஸ் ப்ரோக்ராம். ஓ, அந்த மியூசிக் டைரக்டர் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ? தம்பி, என்ன என்ன யோசிச்சு இருக்கீங்களே, சிச்சுவேஷன் சொல்லுங்க தம்பி. ஓஹோ, நீங்க கதைக்குறீங்களா? அண்ணா, நம்ம ஹீரோயினுக்கு 18 வயசு. அந்த ஹீரோக்கான அவனோட மோட்டிவ் என்னன்னு சொன்னா, தான் சம்பாரிச்சு அந்த பொண்ணை வாழ வைக்கணுங்கிற நோக்கத்தோட கஷ்டப்பட்டு துபாய்க்கு போயிட்டான். துபாய்க்கு போன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான், வேலை பழுவாச்சுட்டேன். நம்மளோட கஷ்டத்தை அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணும் கஷ்டப்படுவேன்ட்டு அவன் தன்னோட கஷ்டங்களை மறைச்சு 2 வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு பதில் எழுத விட்டான். அவங்கிட்ட இருந்து பதில் வரீங்க, எனக்கு அதையே வரல பாருங்க. கதையே சொல்லுங்க. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பார்க்ல வந்துட்டானே. பார்க்ல நிக்கும் போது அந்த செடி கொடுக்கல இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட் பண்றோம். கட் பண்ண செடி கிடையா? இது அந்த கட்டிங்களா? இது வந்து எடிட்டிங் இல்ல, லொகேஷன் சேஞ்ச் மாதிரி போறோம். அங்க நல்ல லொகேஷன்ல இருந்துட்டு அது ஒரு அருமையான பேத்தா சாங், நல்ல சந்தோஷமா பாடுற மாதிரி சிச்சுவேஷன். சந்தோஷமா பேத்தாசா? கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சந்தோஷக்கிறீங்க, பேத்தாசுக்கிறீங்க, இப்போ எனக்குத்தான் ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனிவோ கேளுங்க. தன்னே நான் தானான நீனா, தானே நீ நீ தானே நான் நீ, தன்னான் நானா தானே நீனா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னோட சின்ன விண்ணப்பம் என்னன்னா, இப்படியவா இது போட சார்? இது எப்போ இது எப்படி வராச்சு? நல்ல வேலை போங்க. உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் ஒருவன். என்ன கேட்டேன், ஆனா என்ன ஒரு சின்ன சேஞ்ச் சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இந்த எம்டிவி இதெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம் பார்த்து அவங்க செய்யல டேஸ்டே வேற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன செய்யறது? இந்த பேப்பர் சாங் நம்ம என்ன பண்றோம்னா, ஹெவி பஞ்சோட நல்ல எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சிக் சாக் சிக் சிக் சாக் மாதிரி போட்டு அப்படி ஒரு ஹெவி ரிதம்ஸோட ஒரு சாஃப்ட் மெலடி. அதான் பேத்தாஸ் மெலடியா இருக்கணும். கை கால் சுழுக்குற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்கணும். பின்னாடி அப்படிங்கிறீங்க. அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் பஞ்சு கஞ்சினா நம்ம எல்லாம் பஞ்சல் ஆயிடுவோம். இந்த பொண்ணு எனக்கு வேண்டிய பொண்ணு, அந்த பையன் பொண்ணுக்கு தெரிஞ்ச பையனா? பையன் நல்லா பாடுவானா?
கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. வேற ஸ்டைல்ல வராதா சார்? வர புது பசங்களை அந்த பால் மாதிரியே பாடணும் வரீங்கள, என்ன பாது? இல்ல சார், நான் இப்ப பாடினது பிபிஎஸ் சாரோட. பிசிஎஸ் பாடினதா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? அடுத்த வாரம் ஒரு பாட்டு போட்டி ஒண்ணு நடக்குது. ஏன் சொல்றேன்னா, அதுல அவர் கலந்துகிட்டார்னா ஒரு நாலு பேருக்கு தெரியும், நம்ம அவரை சொல்றதுக்கும் நல்லா இருக்கும், குரல் நல்லா இருக்கும்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லா வாய்ஸ் நல்லா புதுசா நல்லா இருக்கு. நன்றி சார். வேரி குட். வாழ்க வாழ்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்ல பணிவான உள்ள அப்புறம் புள்ளையாருப்பா, நான் உன் தம்பி மாதிரி நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும், நீ தான் ஏற்பாடு செய்யணும். உன்னை ஏன் நம்பிருக்கிறேன், என்ன பண்றியோ என்னமோ. எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, அம்மா இல்ல நான் அனாதை. அப்படி சொல்லாதப்பா. ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாதை இல்ல. நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். முரளிக்கண்ணா, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு புரியுதா மாதிரி சொன்னா பொன்னான வாய்ப்பு, நழுவ விட்டுறாத. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். என்ன குரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன், தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுறுத்தணும். எப்படி உன் டென்ஷன் உனக்கு, என் டென்ஷன் எனக்கு, கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன். இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாட அழைப்பது மிஸ்டர் முரளி. குரு ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முத முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டி வேண்டுகிறேன். கஷ்டப்பட்டீங்க, சான்ஸ் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு பாடு முரளி. நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் வந்து அங்க உட்கார்ந்துருக்கான், என்னால பாட முடியாது குரு. யாரு? என் அப்பா. இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? அங்க ஃப்ரண்ட் ரோல சூட் போட்டு உட்கார்ந்துருக்கான் அவன் தான். முரளி நல்லா பார்த்து சொல்ல, உண்மையிலேயே அவர்தானா? அவனே தான். என்னால பாட முடியாது ரிஷி. எனக்கு இந்த பாட்டும் வேணாம், போட்டியும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். பேசாம என்ன ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணனுங்க. முரளி நீ பாடித்தான், உன் அம்மாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு.
நீ எப்படி எல்லாம் வருவேன்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. நீ இப்ப படாம போனீங்கன்னா அவங்க சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னால பாட முடியும், உன் அம்மா நினைச்சுட்டே பாடு. இந்த பெண்மணிக்குள்ளே வந்த முத்து கண்ணனே, இந்த மாய கண்ணனே. சின்ன கண்மணிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே, எந்த சின்ன கண்ணனே.
எல்லோருக்கும் எனது தலைமையான வணக்கம். இந்த பாட்டு போட்டியில் கலந்து கொண்ட எல்லா நபர்களும் ஓரளவுக்கு பாடினார்கள். இருந்தாலும் தம்பி முரளி என்பவர் மிகவும் நன்றாக சுதிசுத்தத்தோடும் தாளத்தோடும் அக்ஷர சுத்தத்தோடும் பாவத்தோடும் பாடினால் அவர் இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெறுகிறார். அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் வாழ்க்கையெல்லாம் அரச்ச கந்தனம் மனக்கும் குங்குமம் படகு இந்த காதலன்றி யாரும் வாழ்கள் கூடுமோ ஆனந்தம் அந்தந்தம் தேரா அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவன் வாய்ஸுக்கு ஆஸ்கர் அவார்டே வாங்கி இருக்கணும் சார். இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்க யாரும் சொல்லலையே. நான் யாரா? ஒண்ணுமே தெரியாம இருந்தவனுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்து சகலகலா வல்லவன் ஆக்குறதே இந்த ரங்கராஜன் தான். இதெல்லாம் நானே சொன்னா தற்பெருமையா இருக்கும். ரொம்ப நேரமா சாரி, உட்காருங்க பிளீஸ். முரளே, இவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா? கொடுத்துறேன் கொடுத்துறேன் கொடுத்துறேன். பிளீஸ் இடம் பிளீஸ் சார். நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலரான பாடகரா இருக்கீங்க. உங்களோட அபாரமான வளர்ச்சிக்கு யார் சார் காரணம்? நீங்க கேட்ட மாதிரி இன்றைய தினம் நான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு முதல் காரணம் எங்க அம்மா. சின்ன வயசுல அவங்க கத்துக் கொடுத்த சங்கீதம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அப்புறம் எனக்கு முதல் முதலாக மேடையில் பாடுற வாய்ப்பு கொடுத்தது, அப்புறம் படத்தில் முதல் முதலாக எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது, என் வாழ்க்கையிலேயே இசை தீபம் ஏற்றி வைத்தது திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான். அப்புறம் என் வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லப்போனா மிஸ் தேவி, டாக்டர் ரிஷி, எல்லாத்துக்கும் மேல என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து இந்த முரளிய முழு மனுஷனாக்குன என்னோட வளர்ப்பு தந்தை டாக்டர் ரங்கராஜன் இல்லைன்னா இந்த முரளி இல்ல, அவனோட பாட்டும் இல்ல. சார், உங்க அப்பா பத்தி சொல்லவே இல்லையே சார். அவரை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒன்னும் இல்லைங்க. எங்க அம்மா இறந்த அன்னைக்கே அவரே இறந்துட்டார். தர்ஷா ஏயா, கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லைன்னா இப்படித்தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதா? சிங்கப்பூருக்கு நாம அனுப்புற காசெல்லாம் ரிட்டர்ன் எடுத்து சொல்றான். இதென்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சீங்களா? எத்தனை லட்சம் லாஸ் ஆகுறது? நேத்து வந்தவன் முரளி இன்னைக்கு மார்க்கெட்ல நம்பர் ஒன்னா இருக்கான். சார், ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவருக்கு நல்ல பழக்கம், அதனால எல்லா ரைட்ஸும் அவருக்கே கொடுத்துறேன். ஆர்டர் பிடிக்க திறமை இல்ல, ஓபனுக்கு காரணத்தை சொல்லிட்டு அவுட். கங்காதரன் ஹியர், முரளிதரன் ஹியர். உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். என்ன சொல்ற புரியலையா? ஹவ் அன்பார்ச்சுனேட். கேசட் உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர், நம்பர் ஒன் ஆக இருந்தவர், ரொம்ப கீழே வந்துட்டீங்களே மிஸ்டர் கங்காதரன். ஐ எம் சாரி. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம், இத பத்தி எல்லாம் கவலைப்படுறேன் நான் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, யானைக்கும் அடிசரக்கும் மிஸ்டர் கங்காதரன் சார், நீங்க இப்ப ரொம்ப கீழே விழுந்துட்டீங்க, எழுந்திருக்க நாளாகுமே. யானை படுத்தாலே குதிரை மட்டும் தெரிஞ்சுக்க. இப்படி பேசியே ஏமாத்த பிசினஸ் மேக்னட் ஆச்சு நீங்க. அப்புறம் ஒரு விஷயம், கம்பெனி விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கவலைப்படாதீங்க மிஸ்டர் கங்காதரன், நான் வாங்கிக்கிறேன் சார். நாளைக்கு தியேட்டர் ரெடியா இருக்கு, ப்ரொடியூசர் நீங்க வரீங்களா கேட்டு சொன்னார். என்னங்க இன்னும் நம்ம கல்யாணம் நாளுங்க, அத்தனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், கொஞ்ச நேரமாக கோயிலுக்கு வந்து இருந்துட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுற. அப்படியா, சரி வரேன்னு சொல்லு. வணக்கம்மா. பாப்பா முரளி, உன்னைதான் பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்.
பெரிய பாடகனாயிட்ட, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். பேப்பர்ல நீ கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் படிச்சேன். அத நீ சொல்லிருக்கல ரிஷி, அவன் என் பையன் தான். ரிஷி உங்க பையனா? எனக்கு இத்தனை நாளா தெரியலையே. டடியா அவன் கூட சொல்லவே இல்லை கிட்ட. அவசியம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். நோ நோ நோ, நீ இப்ப பெரிய ஆளாயிட்டியே, நான் தான் உங்க வீட்டுக்கு வரணும். பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். இன்னைக்கு என் கல்யாண நாள், அதுமா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் எல்லாம் ரெடி, நீங்க வந்ததும் ஆரம்பிச்சு விட வேண்டியது. வந்துட்டே இருக்கோம். என்னப்பா ஏதாவது வேண்டுதல? இல்லம்மா, இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள், அதனால எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேன். நானும் சாப்பிடலாமா? என்னோட பாக்கியம், வாங்க. சாப்பிடுங்க. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கடவுள் ஒரே நேரத்தில் கொடுக்கறது நினைச்சு. கடவுள் எல்லா சுகங்களையும் ஒரே நேரத்தில் கொடுக்கறது இல்லப்பா, மாறி மாறி தான் கொடுக்கிறாரு. இந்த சாப்பிடு. நீ நல்லா இருக்கும்போது உங்க அம்மா இல்லையே நினைச்சு வருத்தப்படாத. உனக்கான ஒருத்தி வந்துட்டானா எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. Many, many happy returns of the day. என் பர்த்டே தெரியல, சீக்கிரம் வரதுக்கு என்ன? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி இந்தா. ஐ ஸ்வீட்டா. எவ்வளவு நேரம் தான் ஸ்வீட் சாப்பிட்டே இருப்பேன்? பிரசன்ட் எங்க? பிரசன்டா? ஓஹோ, அப்ப ஆள எதிர்பார்க்கல, பிரசன்டா தான் எதிர்பார்த்தியா? இப்பதான் புரியுது பர்த்டே எது கொண்டாடுறாங்கன்னு. சரியான கஞ்சையா, லவருக்கு பிரசன்ட் கொடுக்கறதுக்கு இப்படி அழறியே. சரி சரி தரேன். அந்த வானம் சாட்சியா, இந்த பூமி சாட்சியா, எதிரில் இருக்கிற கடல் சாட்சியா, கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் இரா சாட்சியா, சுறா சாட்சியா, பீச்சில் இருக்கிற சுண்டல் சாட்சியா, முறுக்கு சாட்சியா, இந்த மோதிரத்தை உனக்கு நான் அணிவிக்கிறேன். அப்பா, நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துருமா? தேங்க்ஸ் கண்ணே, தேங்க் யூ. எல்கேஜி பசங்களுக்கு கூட கே பார் கிஸ் என்ன புரியும், உனக்கு அது புரியலையே. அதுவா? புரிஞ்சிருச்சு, தரேன், பறக்காத. இந்த புடி. ஆனா நான் கொடுக்கறதுக்கு சாட்சி வேணுமே. அந்த வானம் சாட்சியா, இந்த பூமி சாட்சியா? அம்மா தாயே, இந்த கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை, ஆடு, மாடு, கோழி, மீன், இன்னும் ஐந்து கண்டங்கள்ல இருக்கிற அனைத்து ஜீவராசிகள் சாட்சியை கேட்கிற, அதை கொடுத்துரு, கொடுத்துரு பிளீஸ். என்னடா வைத்திய தொழில விட்டுட்டு தரகளாயிட்டியா? என்ன பண்றது, நேத்துக்கு தரங்கர் எங்க வீட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு. என்ன சொல்ற? சொல்றேன், தரங்கர் இந்த போட்டோ எல்லாம் காமிச்சதும் அம்மாவுக்கு பையன் மேல திடீர்னு பாசம் பொங்கிடுச்சு. அப்புறம் உடனே கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதானே? இதேதான் அம்மாவும் சொன்னாங்க, ஆனா முரளி தான் செலக்ட் பண்ணுன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். சரி, செலக்ட் பண்ணா போச்சு. என்ன முரளி சொல்ற? பொண்ணு உனக்கு தானே? டேய், இதெல்லாம் உனக்குன்னு நான் பாத்துட்டு இருக்கேன்டா. எனக்கு எப்போ பொண்ணு செலக்ட் பண்ணியாச்சு? ஓஹோ, ஊமை மாறந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். யாருன்னு சொல்லு. இப்ப நான் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன். அந்த பொண்ணு தேவிதான். என்னடா அசந்துட்ட? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டேய், அந்த பொண்ணு என்ன காமிச்சிட்டு நான் இவர்தான் லவ் பண்றேன்னு சொல்லும்போது நானே அசந்துட்டேன்டா. அன்னைக்கு நீ கூட இருந்தியா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல, ஒருவேளை விளையாட்டுக்கு சொல்லியிருந்தானா? டேய், விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத, என்னால் தாங்க முடியாது. ரிஷி, 30 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட்குள்ளேயே என் வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததெல்லாம் சாவு ஒண்ணுதான்டா. ஏன் தெரியுமா? அனாதையா வாழ்றதை விட சீக்கிரமா செத்துட்டா எங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சுக்குவேன். தேவி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பின்னால்தான் எனக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரிய ஆரம்பிச்சது. அவளோட காதல் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இத்தனை நாளா எனக்கு தெரியாத ஆசை, கனவு, அப்புறம் லட்சியம் எல்லாமே ஒரே அடியா சேர்ந்து வந்துருச்சு. ரிஷி வாடா.
இந்த வீடு 30 லட்சம், அங்க கார்ல இருக்க அது 12 லட்சம். இவங்க எல்லாம் இந்த வீட்டுல என்ன வேலை செய்யறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா இத்தனை இருந்தோம் நான் சந்தோஷமா இல்ல. என்ன இங்க தேவி இல்ல? இதான் தேவி எனக்கு முத முதல்ல வாங்கி கொடுத்த ஷர்ட் பேண்ட். தினமும் காலையில் எழுந்திருச்சதும் இந்த ஷர்ட் பேண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்த வேலை. இந்த ஒரே ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இருந்த நாள்ல எனக்கு எவ்வளவோ சந்தோஷம் மன நிம்மதி இருந்தது. இப்ப நினைச்ச வேலைக்கு ஒரு டிரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய வசதி என்கிட்ட இருக்கு. ஆனா 5 நிமிஷம் மனம் விட்டு தேவி கிட்ட பேச முடியலையே. தினமும் ரெக்கார்டிங், ஃபங்க்ஷன், ரிப்பன் கட்டிங், குத்து விளக்கு ஏத்துறது, என் டைம் யார் யாருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ரிஷி, இதுக்கு முன்ன மாதிரி தேவ் வந்து என்னை பார்க்கறதும் இல்லை, அவளை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியல. ஒருவேளை திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா என்னை பார்க்க அடிக்கடி வருவா இல்லை தேவி? முரளி, அப்படி சொல்லாத, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? எனக்கும் தேவிக்கும் தெரிஞ்ச ஒரே ஆளு நீ தான். நான் சொன்னதில்லை தேவி கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணடா. சத்தியமா செய்ய புதிய வேதம் இளமை நாரம் அமுத கீதம் கவிதை தீட்டலாம், அதை குயில்கள் கேட்கலாம், நதியின் பாட்டலாம் நம் அறிவை தீட்டலாம். அனுமதி இலவசம் அனைத்திலும் பரவசம் நமக்கு கிடைக்கும் இனிய காரணம் புதிய வேதம் இளமை நாரம் அமுத கீதம். இடுப்புள்ள புடிக்கிற சுழுக்கையும் வலிப்பையும் ரேப்பு நடனம் என்று சொல்லுறியே, உளறல பாட்டுன்னு உதறல கூத்துன்னு வாய நீ மெல்லுறியே, சபையில் ஏறிக்கு சறுக்கையும் காட்டிக்க அதுக்கு பிறகு பேச்ச பேசிக்கும் விக்காத சிறுக்கு வைக்காத விளம்பரம் தலையை குனிஞ்சு கவுத்து போட்டுக்கு அது தரும் சொல்லுக்கு கூட்டிடும் மனசுக்கு வேற என்ன வேலைக்கு பாலிபம் இருக்குது. பட உமருக்கு 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 அவருக்கும் அவருக்கும் சுத்திருக்கும் சுவருக்கும் அட அரிசிக்கும் பருப்புக்கும் காதருந்த செருப்புக்குரே அட கடலை புண்ணாக்குக்கும் கழுதையின் நாக்குக்கும் இனிய கண்ணம் நிலவாள் உடைய வேதம் பச்சை நவழமை நாதம் அமுத கீதம் கவிதை தீட்டலாம், அதை குயில்கள் கேட்கலாம், நதியின் பாட்டலாம் நம் அறிவை தீட்டலாம். அனுமதி இலவசம் அனைத்திலும் பரவசம் நமக்கு கிடைக்கும் இனிய கண்ணம் அமுத கீதம்.
மதுரைக்கு தானுண்டு மதுரைக்கு தான் இல்லையே கூறடா. அட குதிரை நடக்குது மதுரை நடக்கலே நீ பாரடா. ஆகம் மொத்தம் கூட்டி கழிச்சான் வணக்கையவ கண்டுபிடிச்சா. மிச்சம் மீது வச்சுட்ட வேணாம் தப்பிப்பவர் மெச்சிட வேணாம். நீ கருந்தி தமிழ் மமதான் நீர் கண்டி சமப்பாக இது கண்ணம் புதிய வேதம் இளமநாதம் அமுத கீதம். கவிதை தீட்டலாம் அதை குயில்கள் கேட்கலாம். நதியின் பாட்டலாம் நம் அறிவை தீட்டலாம். அனுமதி இலவசம் அனைத்திலும் பரவசம் நமக்கு கிடைக்கும் இனிய கானம் புதிய வேதம் இளமை நாதம் அமுத கீதம் இனிய கானம் புதிய வேதம் இளமை நாதம் அமுத கீதம். Wow! Excellent, really. நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எதிர்பார்க்கவில்லை. சூப்பரா இருந்தது. Thank you very much. Bubbly man, I love you. முடி முடிதா. தேவி, நீ எப்போவும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும். Many, many happy returns of the day. Thank you. You're most welcome. ப்ரோக்ராம் பிரமாதம் முரளி. ஏய், வாடா ரிஷி. நம்ம கேங்கல வெளியில் நிற்கிறாங்க, நான் போய் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு வா. பே ரிஷி. நான் சொன்ன விஷயம் தேவிகிட்ட எப்படியாவது பேசிடுறான். இதுதான் சரியான டைம். பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஓகே. உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு. நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் அவனோட கல்யாணத்தை பத்தி தான். முரளியோட மனசை மட்டும் பாக்குற ஒரு பொண்ணு அவனை கிடைச்சிட்டா எப்பவும் சந்தோஷமா இருப்பான்ல. ஏன் கிடைக்க மாட்டாங்க? நான் நீ போட்டி போட்டுட்டு வந்து நிக்க மாட்டாங்க. நான் மட்டும் உன்னை லவ் பண்ணாம இருந்தா நானே முரளி கல்யாணம் பண்ணிக்குவேன். பாய். ஹாய் முரளி. ஹேய் ரோமி, வா வா வா. ரோமி, நீ எப்ப டிஸ்சார்ஜ் ஆன? என்னைக்கு நீங்க ஹாஸ்பிடல் விட்டு வெளிய வந்தீங்களோ அன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். முதல்லயே பெட்டர். கையில எப்பவுமே ரோஜா பூ இருக்குமா? எங்க அது? தட் ரோஸ் இன் சம்படி சேட்ட. அந்த ரோஜா பூ இன்னொருத்தி தலையில இருக்கு. நான் ஏன் தெரியுமா இங்க வந்தேன்? எனக்கு கல்யாணம். இந்த இன்விடேஷன். ஆனா ஒரு விஷயம், நீ வராம நான் தாலி கட்ட மாட்டேன். ஆமா, உன் காதல் விவகாரம் என்ன ஆச்சு? பேசுற மாதிரியே பாட்டு பாடி பெரிய பணக்காரன் ஆயிட்ட. தேவி எப்ப கல்யாணம் பண்ணி போற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா முரளி, ரோமி சொல்றதெல்லாம் உண்மையாடா? நினைச்சேன். போக போக உனக்கு தான் சர்வீஸ் பண்ணிருக்கான்னு தெரியுது. முரளி, இத மட்டும் சொல்ல மறைச்ச? குரு, நீங்க பிரம்மச்சாரி, இதுல முன்பின் தெரியாத அனுபவம் வேற இல்ல. இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லணும்னு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தப்பு, இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. நானே தேவி கிட்ட போய் அவகிட்ட பேசி முடிச்சு தேதி குறிச்சிட்டு வர்றேன். தேங்க்யூ மாமா. வெல்கம் மச்சி. அக்கா வாங்க சார். என்ன இப்படி திடீர்னு? எல்லாம் உண்ட தேடிதா. எங்க அப்பா அம்மா காணோம்? அவங்க மேரேஜ் போயிருக்காங்க. அப்படியா? அதுவும் நல்லதுக்கு தான். என்ன சாப்பிடுங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் வேணாம். கூடிய சீக்கிரத்துல கல்யாணத்தோ போல சாப்பிட்டுக்கிறேன். நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பா வந்திருக்கேன். பெரியவங்க கிட்ட கலந்து பேசுறத பின்னாடி பாத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே முக்கியம். அங்கிள், அவகிட்ட என்ன கேக்குறது? அவளுக்கு டபுள் ஓகே. அப்படிங்கிற நிஜமா சொல்றமா தேவி? வயசுல சின்ன பொண்ணா இருக்க, இல்லனா உன் கால்ல விழுந்துருவோம்மா. என்ன சார், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இந்த காலத்துல உன்ன மாதிரி மனசுள்ள பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். காதல்ங்கிறது உண்மையிலேயே பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, வயசு, இது எல்லாத்தையும் மீறினதுன்னு இப்பதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். முரளியோட முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்த நீயே அவனுக்கு மனைவியா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. என்ன சார் சொல்றீங்க? அவர்கிட்ட பாசமா நடந்துகிட்டேன்.
நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். நீங்க கூட பைத்தியங்கள் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் சமாதானம் சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். மனிதாபிமானத்துல செஞ்ச உதவிக்கெல்லாம் கண்ணையும் காலையும் ஊட்டி காதல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்களா சார்? பாருமா, முரளி உன் மேல உயிரிய வச்சிருக்கான். நீ மனசு வச்சா இந்த கல்யாணம் நடக்குமா? சார், நான் டாக்டர் ரிஷியத்தை லவ் பண்றேன். கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்க போகுது. நானும் முரளிக்கிட்ட நேரில் எல்லா உண்மையும் எடுத்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேணாம் தேவி, நீ அவனை காதலிக்கலங்கிற விஷயத்த என்னாலயே தாங்கிக்க முடியல. முரளி நிச்சயம் தாங்க மாட்டான். நீ சொல்ற விளக்கமெல்லாம் அவனுக்கு புரியாது. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போதாவது நினைச்சு கற்பனையில் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது நானே அவனுக்கு பக்குவமா தெய்வம் உனக்கு சரியான ஜோடி இல்லடான்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நான் வர்றேம்மா. வா குருவே, வருக வருக. என்னாச்சு போன காரியம்? தேவி என்ன சொன்னா? கல்யாணம் எந்த தேதியில வச்சுக்கலான்னு சொன்னா? சொல்லுங்க குரு, சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது, சொல்லுங்க. இல்ல முரளி, தேவி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி பரவாயில்ல, விடுங்க. இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. குரு, உங்களுக்கு ஒரு விஸ்கி பாட்டில் வச்சிருக்கிறேன், அடிச்சிட்டு கல கலகலான்னு இருங்க. இன்னில இருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். தெரியுமே, என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் குடிக்க மாட்டேங்க, எனக்கு தெரியாத என்ன குரு தான் இருந்தாலும் இந்த பாட்டில் உங்ககிட்ட வச்சுங்க. ஓகே, வரேன். நிலைமை எல்லாம் மீறி போறதுக்குள்ள உண்மையை சொல்லிடுறது நல்லது. முரளி உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே, நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்தை நீங்களே அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? அடுத்தவனா இருந்தா சொல்லிடுவேன். அண்ணா, முரளி என் அண்ணாச்சே. தேவி, உங்ககிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்றேன். இந்த விஷயம் முரளி தெரிஞ்சிச்சுன்னா எங்க என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட கூட இதை சொல்லல. ஏன்னா இந்த வயசான காலத்துல இந்த அதிர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியாது. முரளி நல்லா இருக்கணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இனிமேலும் அவன் நல்லா இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். நினைக்கவே இல்லை. நினைக்கிறேன் நீ பெண்ணை தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு பலியாக போறது நான் தானே. முடிவா சொல்றேன், நான் நேசிக்காத ஒருத்தர் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முரளியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. ஆனா நானும் முடிவா சொல்றேன், நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டு இந்த ஆல் இந்தியா ஆடியோ அசோசியேஷன் தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிஸ் முரளி அவர்கள் ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கிவ் எ பிக் ஹேண்ட். கங்கராச்சுலேஷன்ஸ். நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, நானோ நீங்க வந்தா என்ன, நான் வந்தா என்ன? தம்பி, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you very much. தம்பி, ஒண்ணு இல்ல, பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது இல்ல, அசோசியேஷன் ஃபண்ட்ல இருந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் எடுத்து ரொட்டேஷன்ல விட்டுருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பணத்தை கட்டிடுறேன். அப்படியா? அப்ப நாளைக்கே கட்டிடுங்க. நாளைக்கு? அதுக்குள்ள எப்படி? எடுக்க தெரிஞ்சது இல்ல, கட்டுங்க. கொஞ்சம் மனசு வைங்க. இல்லன்னா மானமே போய். மானமா உனக்கா? பணத்துக்காக கட்டின பொண்டாட்டிக்கு வெபிச்சாரி பட்டம் கட்டின நீ? மானம் அபிமானத்தை பத்தி பேசாத. என்ன தெரியல, நான் தான் முரளி. முரளியா? என் மகன் முரளியா நீ? அன்பார்ச்சுனேட்லி முரளி, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக நான் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டு செத்து போன எங்க அம்மா திரும்ப வந்துருவாங்களா?
என் பாதி வாழ்க்கை, பாதி வாழ்க்கை வயிற்றுக்கார ஆஸ்பத்திரியை கலைஞ்சிச்சு, அது திரும்ப வந்துருமா? நீங்க செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு ஐ அம் சாரி அப்படின்னு நான் மறந்தேன். உன் பணத்திமிரு, அந்தஸ்து, போலித்தனம் எல்லாத்தையும் இறக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தருவில் நிப்பாட்டினாதான் யாத்திரை அடங்கும், எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும். மிஸ் கங்காதரன், திஸ் இஸ் ஓன்லி எ பிகினிங், இது ஆரம்பம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் கோர்ட் நோட்டீஸ் வரும், அங்க சந்திக்கலாம். ஓகே பாய். பாருங்க வாங்க தம்பி. இன்விடேஷன் ரிஷியோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டுமே. பத்திரிக்கை டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்த வேலைகளை நான் கவனிச்சுக்க. மத்த வேலை என்ன? என்ன உன் கல்யாணம் ஏற்படுதாண்டா? ஏமா யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? ஏ நாங்களாம் முடிவு பண்ணோம். என் சம்மதம் இல்லாம நீங்களா எப்படி முடிவு பண்ணலாம்? என்னப்பா நீயும் தேவியும் பழகிறது எங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம், இதுல என்ன தப்பு? இல்ல பாருங்க, உங்க பொண்ணு ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு பழகின, அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லையே. தம்பி நீங்க தான் மாப்பிள்ளை எல்லார்கிட்ட சொல்லிட்டேனே. சாரி, உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளைய பார்த்து தேவி கல்யாணம் பண்ணுவீங்க. அந்தஸ்தா? அப்போ உங்களோட சம்பந்த பண்ண எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? தம்பி உங்களை நூற்றுல உத்தரவு நினைச்சிருந்தேன், ஆனா பத்தோட பதினொன்னு நிரூபிச்சிட்டீங்க. உனக்கு ஏன் இப்படி பேசுற? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆசையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவள் ஏமாத்துற தப்புப்பா? அப்ப நீ நீ பழகுனதுக்குலாம் என்ன அர்த்தம்? அம்மா பழகின பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் அவளை பீச் வரைக்கும் தானே கூட்டிட்டு போனேன், பெட் வரைக்கும் இல்லையே. காதலிக்கும் போது கண்ணு மண்ணு தெரியாம காதலிக்கிறாங்க, கல்யாணங்கிற பேச்சு வந்துருச்சுன்னா அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க என்னாச்சு? எல்லாம் பண்ணலதான், என் மன மரியாதை எல்லாம் போச்சு. உங்க பொண்ணை கஷ்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், உங்க அந்தஸ்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாப்பிள்ளைய பார்த்து உங்க பொண்ணு கட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டான், போதுமா? இப்படி திடீர்னு கல்யாணம் நின்னு போச்சுன்னா கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதே தேதியில அதே முகூர்த்தத்துல இவ கல்யாணம் நடக்கும், நான் பாக்குறவன் தான் மாப்பிள்ள. ஏங்க இனிமே யார பார்த்து நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, முருளி தம்பி நம்ம தேவி மேல உயிரையே வச்சிருக்கு, அந்த தம்பியவே நம்ம மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம் நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். இதப்பா உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், இனிமே நாங்க சொன்னபடி நீ கேட்டாகணும். ஆமா இந்த புகழ் இந்த பாட்டு எல்லாமே அவங்க போட்ட பிச்சடா. இந்த உருவத்தை பாடுறான், என்ன யாராவது காதலிப்பாங்களா? என்ன யாராவது காதலிப்பாங்களா? அவ அழகுக்கும் படிப்புக்கும் பொருத்தமானவங்க, எனக்கு மேல பொருத்தமானவங்க ஆயிரம் பேர் வந்து மாப்பிள்ளைகளா இருந்தாலும் ஷி லவ்ஸ் மீ, என்ன காதலிக்கிற எதுக்கு தெரியுமா? என் மனசுக்காகடா, என் மனசு தேவி. அவ எது தெரியாதனமா கண்ணாப்பின்னு எழுதிருக்கான், அதுக்கு போய் நீ கண் கலங்கிட்டு கம் ப்ளீஸ். இவன் மேல நான் வச்சிருக்கிறது காதல் இல்லடா, பக்திடா. இவன் தேவதடா, தேவைப்பட்டா என் வீட்டுல இவளுக்கு கோயில் கட்டி நான் செல வைப்பேன்டா. இத கூட எழுத உன் பத்திரிக்கையில புரியுதா? ஆனா அவன் மேல வச்சிருக்கிற காதல கொச்சப்படுத்தி ஏதாவது எழுதுனேன் சும்மா நின்றுருக்கீங்களே, தேவிய சமாதானப்படுத்துங்க, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் பாத்துக்கங்க. மாத்தியாமா நீயே சொல்லிடலான்னு வந்தால முடியல, என் நிலைமை அதான், உன்னை பத்தி பேச்சு எடுக்க எனக்கு பயமா இருக்குமா? 30 வருஷமா பைத்தியம் இல்லாம உள்ள இருந்தவன் நீ இல்லைன்னு தெரிஞ்சா உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவான். கையெழுத்து கூட போட தெரியாம இருந்தவனோட தலையெழுத்த மாத்து வந்த நீதான்.
இதுக்கு மேல முடிவு உன் கையில தான் இருக்கு. படவாவா ராஜா என்னோடு பாடு, அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆடு. என்னென்ன காதல் பாட்டுக்களே இன்றும் தொடருது, லைலா மஜ்னுவின் காதல் கதைகளே மண்மீதிலே இன்றும் இருக்குது, சிக்கி தவிக்குது காதல் சிறையிலே நெஞ்சங்களே. அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா, எந்த பாட்டுகள் ஓயாதடா. அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா, எந்த பாட்டுகள் ஓயாதடா. அடவாவா ராஜா என்னோடு பாடு, அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆடு. இன்னொருத்தருக்கு மனைவியாக போற என் மனசுல நீ இருக்கிறது தப்பு, அதை ஞாபகப்படுத்துற இந்த மூதிரை என்கிட்ட இருக்கிறது அதை விட தப்பு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும் தானே நினைக்கிறேன். எழுதின தைரியம் நான் படிச்சுட்டேன். உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. என்ன விட நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். அண்ணி இந்த சின்ன வயசுல ஆசைப்பட்ட எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்காக கவலைப்படுவோம், நான் கவலைப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்லவும் நீ இருக்க. ஆனா முரளி பாவம்மா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். ஆனா அந்த பணத்தையும் புகழையும் விட தேவியைத்தான் பெருசா நினைக்கிறான். தேவி அவனுக்கு கிடைக்கலன்னா அந்த அதிர்ச்சி அவனால தாங்க முடியாதுமா. தேவி தேவி ரொம்ப தைரியமான பொண்ணுமா. கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா. அப்பா செஞ்ச பாவத்துக்கு என்னால முடிஞ்ச பிராய்ச்சி தயதான். Thank you.
அப்பா பழி வாங்குற விஷயத்துல நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அதனால ஒரு நல்ல குடும்பம் அழிய போகுது. இத பாரு. ஒரு மாசம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். இது இதெல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அவமானமாயிடும் சார். இப்ப கிஞ்சி என்ன பண்றது சார், பணத்தை கையாடல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணும் சார். இப்ப அதுக்கெல்லாம் டைம் செக்டர் பாட்டுங்க, நான் பணம் கட்டுறேன். ஓகே சார் ப்ளீஸ், அதெல்லாம் உள்ள வைக்க, அதெல்லாம் உள்ள வைக்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இங்க நீ வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். நாங்க இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியாவது வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ரிஷி ஜெத்து நிப்பாட்டு, நீ எங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். நான் அண்ணாங்கிற உரிமையில தான் அவங்க நடிச்ச அம்மா. இல்லைன்னு சொல்லுங்க, நான் போயிட்டேன். நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் எங்க உங்களை எல்லாம் வெறுத்துட்டு வேணும்னு ஒண்ணுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்கல்ல. அவ்வளவு கேவலமானவனாடா, என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அக்கறை இல்லடா. என்ன பொறுத்த வரையில நீ என்னோட தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ, கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய தடவை எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சின்ன வயசுல இருந்த உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சோன்னா, ஆனா இன்னில இருந்து அந்த எண்ணத்தையும் மறந்துட்டேன். உன் தங்கத்து நீ பேசிட்ட, ஆனா உங்க அம்மா சர்வ நாலு வார்த்தை இவரு கேட்டதோ என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு பொண்ணு வாழ்க்கை அழியறதுக்கு என்ன காரணமாக்கிட்டீங்களே, காலமெல்லாம் அதையே நான் நினைச்சு நினைச்சு வேதனைப்படுற அளவுக்கு செஞ்சுட்டீங்களே. என் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு மூலம் எனக்கு காமிச்சினா மாப்பிள்ள தேவி மேல ரொம்ப பிரேமா இருப்பார்ல. இப்ப கை மட்டும்தான் சவந்திருக்கு, அப்புறம் கண்ணு சவக்கும், கண்ணு சவக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. முரளி வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க ரிஷியும் அவங்க அம்மாவையும் பார்த்தேன். அப்பதான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. தேவி உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு உன் சந்தோஷத்தையே கெடுத்துட்டேம்மா. என்ன செய்ய போறேன், நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும். வாடி வாடி, எங்கடி போற பப்பிமா? இந்த வாடி போடுங்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி, உங்க அக்கா ரெடியா இருக்காங்களான்னு கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன்மா. சின்ன மேடம் ரெடி ஆயிட்டு இருக்கா, வருவா. அங்க வர கொஞ்சம் எடுத்துக்கலாமா? குரு 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 குரு, ஒரு நிமிஷம்
எல்லாம் ஓகேவா? ஓகேடா கண்ணா, எல்லாமே ஓகேவா? டபுள் ஓகேடா. என்னடா எல்லாமே சரியா தாண்டா இருக்கு, ஏன்டா குழப்பற? குழப்பல, நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்காக ரூம்ல தனியா ஒரு இங்கிலீஷ் ஃபுல் வெயிட்டிங். இப்போ ஓகே தானே? அக்கா அக்கா, இந்த பட்டு புடவையில ரொம்ப டக்கரா இருக்கீங்க. பாக்குறவங்க எல்லாம் நீங்களா இல்ல தேவியா கல்யாண பொண்ணுன்னு ரொம்ப அசந்துருவாங்க. போங்க தம்பி, இந்த சமயத்துல போய் கேலி பண்ணிட்டு. இந்த சமயத்துல தான் தீபக், திவ்யாஸ் பாய் ஃப்ரெண்ட், கங்க்ராச்சுலேஷன். Congratulations for what? Oh, for the marriage? Yeah. Thank you very much. இங்க வந்துட்டியா? தம்பி, நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. வா. அக்கா நல்லா கவனிச்சுக்கங்க. என்னோட சகல பாடி. அப்புறம் உங்க சின்ன மாப்பிள்ள. இவருதான் டாக்டர் ரிஷி, எனக்கு ஊசி போடாமலே ட்ரீட்மெண்ட் கொடுத்துவாரு. வாடா வாடா. ஹாய் முரளி, கங்க்ராச்சுலேஷன். ஏண்டா லேட்டு? இவர்தான் லேட்டு. டேய், எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் உப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, வெளிச்சிடாத. பொண்டாட்டி முன்னால அடி வாங்க போறேன். வாடா, வா, சமயத்துக்கு போலாம். வா, வாங்க. தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. முரளி, எல்லாரையும் கவனிச்சது போதும், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, போய் ரெடி ஆகு. தேவி ரொம்ப அழகா இருக்கல்ல இந்த ட்ரெஸ்ல. என் கண்ணே பட்டிடம் கூட இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். மூர்த்தத்துக்கு நாய் ஆயிடுத்து, மாப்பிள்ளை வாங்கோ. ஐயர் கூப்பிடாத, போய் மனவர லோக்கார். என்ன முரளி விளையாடுற? நீ தானே மாப்பிள்ளை. வளராது, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம். ரிஷி, நீயும் தேவியும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சது, எனக்காக விட்டு கொடுத்தது, அதனால இந்த ரெண்டு குடும்பத்திலயும் வந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதெல்லாம் இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தெரியும். நியாயமா சொல்ல போனா இந்த கல்யாணத்துல நீதான் மாப்பிள்ள, நீதான் அங்க உட்காரணும். முரளி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. உனக்கு இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு. தேவி உனக்கு இல்லாம போனா நீ எவ்வளவு வேதனைப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாரும் முரளி முரளின்னு என் மனசுதான் பாத்துக்கிட்டா, அந்த பொண்ணு மனசை பார்க்க தவிர்ப்பீங்க. நான் கூட தான், ஆனா இன்னும் இந்த பொண்ணு மனசுல இருக்கிறது நீதான் தான். நான் இல்ல, நீதான். அம்மா, பிறவியிலேயே நான் ஏன் ஊமைய பிறந்திருக்க கூடாதுன்னு இப்ப வருத்தப்படுறேன். ஏன் தெரியுங்களா? மனசுல இருக்கிற ஆசை எல்லாம் இவ்வளவு சொல்லியிருக்க முடியாது இல்ல. அதனால யாருக்குமே எந்த விதமான வேதனையும் கொடுத்திருக்க முடியாது இல்லையா? ஒண்ணு தெரியுமா குரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கோபுரத்துல பொம்மையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நாம தான் கோபுரத்தையே தாங்குறோம்னு மனசுல நினைச்சுக்கோமா, பாத்திகாரத்தனமா. நானும் இந்த மாதிரி இந்த தேவிக்கு எல்லாமே நான் தான் நினைச்சு என்னென்னவோ கனவு கண்டுட்டு இருந்தேன், பாத்திகாரத்தனமா. நீங்க கூட என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா குரு? அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா தாடியை வளர்த்து நான் தேவதாஸ் மாதிரி அலைய போறதில்ல. நான் பழைய முரளியே இல்லை. I am a very popular singer. I am a very matured person. And I am a good sport too. And take it easy is my policy. Enna Devi, naan pesna English correct ah? Vaada. Devi, unakku enga nandra kadan seiya mudiyama poiduma nu bayandittirundha. Thank you. மந்திரம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும், அது போதும் எனக்கு.
அப்பா வாங்க, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வந்து அம்மா பக்கத்துல நின்னு மனப்பூர்வமா பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா உங்களை எப்போ மன்னிச்சிட்டாங்க. வாங்க வாங்க அம்மா, கொடுங்க அப்பா, வாங்க. கெட்டு மேடம், கெட்டு மேடம். என்ன வழி விடு வழி விடு வழி விடு என் தேவி வருகிறாள். ஒன் செகண்ட்.